காற்று மாசு அதிகரித்து வருவதால் டெல்லி எல்லையை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேச மற்றும் ஹரியானா புறநகர் பகுதிகளிலும் பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என டெல்லி அரசு வலியுறுத்தியுள்ளது. காற்று மாசை தடுக்க டெல்லியில் கடந்த 3 வருடங்களாக தீபாவளி பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த வருடமும் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்படுகிறது. பசுமை பட்டாசுகளுக்கு ஹரியானா மாநிலம் அனுமதி அளித்த நிலையில் அதையும் தடை செய்ய வேண்டும் என்று டெல்லி அரசு கோரிக்கை வைத்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் மாலையில் பட்டாசு வெடிக்கலாம் என்று முன்பு அளிக்கப்பட்ட அனுமதியும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தீபாவளின்னு பார்த்தோம்னா பட்டாசு தான், பட்டாசு இல்லாமல் வேற குழந்தைங்க ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க நம்மளுக்கு எல்லாமே பட்டாசு தான். அது அப்புறம் வேற ஏதாவது வாங்கி கொடுக்குறோன்னா இப்போ குழந்தைங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தீபாவளின் ப்ரோக்ராம் பார்த்தோம் பட்டாசு தான். அது கிரீன் பட்டாசு பற்றி பார்த்தோம்னா அதெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தி, அது வாங்கினாலும் 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு பாக்கெட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது நம்மளுக்கிட்ட. பயிர்கழிவுகளை எரிப்பது, டீசல் வாகனங்களின் பயன்பாடு, தொழிற்சாலை மாசு ஆகியவற்றால் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. காற்று மாசு அளவு 50க்கும் குறைவாக இருப்பதே நல்லது எனும் நிலையில் இந்த குறியீடு தற்போது 300 கடந்து மிகவும் மோசம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. மாசுபடுதலில் நாள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல், நுரையீரல் கோளாறுகள், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி சைனஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும், ஜலதோஷம், தும்மல், அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதேமாரி ஆஸ்துமா இந்த பிரச்சனைகள் வரும். அதேமாரி அதிகமான அளவு காசு மாசுபடும் போது கண்ணெரிச்சல், தலைவலி இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரும். இதற்காக மக்கள் வந்து மருத்துவமனையை நாடுறாங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பயிர்கழிவுகள் எரிக்கப்படுவதன் காரணமாக